ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபீல் ஃப்ரீ கிரியேஷன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 2009 ரிலீஸ் ஆன கேரியர்ஸ்ங்கிற இங்கிலீஷ் மூவியை தான் பார்க்க போறோம். ஒன்லைன் என்னன்னா, கொரோனா மாதிரி உலகம் ஃபுல்லா நோய் பரவ அது தெரிஞ்சோ ரெண்டு ஜோடி ஊர் சுத்த போய் அவங்களுக்கு என்னாச்சுங்கிறது தான் கதை. படத்தோட ஓபனிங்ல ஒரு வீடியோல ரெண்டு சின்ன பசங்க அவங்க ஃபேமிலியோட என்ஜாய் பண்றாங்க. இப்போ கரண்ட் டேல பிரதர் ரெண்டு பேர் அவங்க கேர்ள் ஃபிரெண்ட கூப்பிட்டுக்கிட்டு பீச்சுக்கு போறாங்க. அது இவங்க சொந்த ஊர்ல இருக்கிற பீச். அதனால காரை எடுத்துக்கிட்டு டூர் போறப்போ என்ன அக்க போர் பண்ணிட்டு போவாங்களோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இதுல அண்ணன் பேரு பிரைன், தம்பி பேரு டேனியல். பிரைனோட கேர்ள் ஃபிரெண்ட் பாபி, டேனியலோட கேர்ள் ஃபிரெண்ட் கேட்டி. இப்படி இவங்க போய்கிட்டு இருக்க ரோட்ல ஒரு காரை குறுக்கால நிப்பாட்டி இருக்காங்க. பிரைன் எல்லா விண்டோ கண்ணாடியும் க்ளோஸ் பண்றான், அவங்களுக்கு நோய் இருக்கலாம்னு சொல்றான். அந்த கார்ல இருந்தவன், எனக்கு பெட்ரோல் வேணும், ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்ல எங்களால ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு பிரைன் சொல்றான். ஆப்போசிட் கார்ல இருக்கிற சின்ன பொண்ணு எட்டி பார்க்க, அவளுக்கு நோய் இருக்கு சீக்கிரம் கிளம்புனு சத்தம் கேட்க பிரைன் காரை கிராஸ் ஆகிட்டு வேகமா போறான். கடுப்பான காரை குறுக்கால நிப்பாட்டி இருந்தவன் ஸ்பேனரை பிரைன் கார் மேலேயே வீச கண்ணாடி உடையுது. அதனால ஆன ஜெர்க்ல கார் எங்கேயோ உரச பெட்ரோல் டேங்க் ஓட்டை ஆகி பெட்ரோல் கீழே கொட்டிக்கிட்டே போகுது. அப்படியே ஸ்கிரீன் பிளாக் ஆக டேனியல் வாய்ஸ் ஓவர்ல என்ன சொல்றான்னா, நம்ம போற ரோட்ல ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ், காரை ரோட்ல நிப்பாட்ட கூடாது, நோய் வாய்ப்பட்டவங்க ஏன் யாருக்குமே ஹெல்ப் பண்ண கூடாது, நோய் வாய்ப்பட்ட யாரோட மூச்சு காத்து கூட நம்ம மேல படக்கூடாதுன்னு சொல்றான். இப்ப காரை பாத்தீங்கன்னா புகையா கக்குது, அவ்வளவுதான் கார் நின்னுருச்சு. பிரைன் ஒரு கண்ணை கொண்டு வந்திருப்பான், அதை வச்சு சுட்டு விளையாண்டுகிட்டு இருக்கான். இப்ப டேனியல், காரை ரெடி பண்ண முடியாது, நம்ம பார்த்த ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணலாம், அவங்களுக்கு பெட்ரோல் கொடுத்து அவங்க கார்ல போலாம்னு சொல்ல பொண்ணுங்க ரெண்டு பேரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க இருக்கிறவங்களுக்கு நோய் இருக்குன்னு டேனியல் அப்புறம் எப்படி இங்க இருந்து போவேன்னு அவனும் கத்துறான். பிரைனும் டென்ஷன் ஆகுறான். சரி ஓகே, வேற வழி இல்லைன்னா இவங்க அந்த காரை நோக்கி போறாங்க. கொரோனா டைம்ல என்ன சேஃப்டி பிரிகாஷனோ அதோட போறாங்க. அங்க இருந்தவங்க கிட்ட வராத, உங்களுக்கு நோய் இருக்கும்னு சொல்ல பிரைன் கண்ணை காட்டி, அப்படியெல்லாம் இல்ல, உனக்கு பெட்ரோல் வேணும்ல, நீ பண்ண தப்பால என்னோட கார் டேமேஜ் ஆயிருச்சு, அதனால நீ சொல்ற இடத்துல உன்னை விட்டுட்டு நாங்க உன் காரை எடுத்துட்டு போயிருவோம்னு சொல்ல அவனுக்கும் வேற வழி இல்ல, அவன் குழந்தைக்கு வேற ரொம்ப உடம்பு சரியில்லை. அந்த காரை பிளாஸ்டிக் கவர் வச்சு பிரிச்சு நீங்க அந்த கவருக்குள்ளதான் உட்காரணும்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு சானிடேஷன் பண்ணிட்டு மாஸ்க் எல்லாம் பக்காவா போட்டுட்டு காரை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்புறம் டேனியல் அவன் பிரதரோட இருக்கிற சின்ன வயசு போட்டோவா கார்ல மாட்டான். அதுக்கப்புறம் நீயே அந்த ஹாஸ்பிட்டல் போறேன்னு கார் ஓனர் கிட்ட கேட்க, அவன் அந்த ஹாஸ்பிட்டல்ல வேக்சின் இருக்கு, என் பொண்ணை காப்பாத்த போறேன்னு ஓனர் சொல்றான். ஓனர் பேரு கிறிஸ்டோபர். பிரைன் வேக்சின் எல்லாம் ஒண்ணு கிடையாதுன்னு சொல்ல கிறிஸ்டோபர் பிரைனை வாய முடிக்கிட்டு ஓட்டுன்னு சொல்ல ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்றாங்க. இப்ப பிரைனை சமாதானம் பண்றேன்னு பாபி பிரைன் கிட்ட பேச அவங்க ரெண்டு பேரும் கிண்டல் பண்ணிக்கிட்டே போக பாபி பிரைன் அடிக்க அவன் காரை கண்ணா பின்னானு ஓட்டிக்கிட்டு போய் ஒரு இடத்துல நிப்பாட்டுறான். கேட்டி எதையோ பார்த்து காரை விட்டு இறங்கி போறா. டேனியல் பின்னாடியே போய் எங்க போறேன்னு கேட்க, அங்க பாருன்னு அவ கைய காட்ட, அங்க ஒரு கார் இருக்கு. டேனியல் போய் பாக்குறான், அந்த நோயால காருக்குள்ள இருந்தவன் உருக்குலைஞ்சு போயிருக்கான். டேனியல், சரி இந்த கார்ல ஏதாவது இருந்தா நமக்கு யூஸ் ஆகுமேன்னு சாவி எடுக்க போக அது உள்ள விழுகுது. அதை எடுக்கும் போது அங்க இருந்தவன் கண்ணு திறப்பான் பாருங்க, அவ்வளவுதான் டேனியல் பயந்து கீழே விழுந்துருவான். கார் கதவை சாத்திடுவான். பிரைன் வந்து என்னாச்சுன்னு கேட்க, அவன் உயிரோட இருக்கான், அவனோட மூச்சு நம்ம மேல பட்டா நம்மளும் செத்துருவோம்னு அங்க இருந்து ஒண்ணுமே எடுக்காம கிளம்புறாங்க. இப்ப நைட் ஆயிருச்சு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நெருப்பெல்லாம் பத்த வச்சு ரெஸ்ட் எடுப்பாங்க. பிரைனும் பாபியும் இறங்கி போன பிறகு கார்ல இருக்கிற சின்ன பொண்ணு அந்த போட்டோல இருக்கிறது யாருன்னு டேனியல் கிட்ட கேக்குறான். அவன் அவனோட சின்ன வயசு கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே சமயத்துல ஒரு லாரி ஏதோ ஒரு காரை சேஸ் பண்ணது. கார்ல இருந்த ஒருத்தன் இறங்கி ஓட லாரியில இருந்தவன் அவன் இறங்கி வந்து ஷூட் பண்றான். இதை பார்த்த பிரைன் அவசர அவசரமா நெருப்பு அணைச்சிட்டு கார் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறான். ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அடுத்த நாள் விடியும் போது மறுபடியும் அதே ரூட்ல பயணத்தை கண்டினியூ பண்றாங்க. துப்பாக்கி சூட்ல செத்து போனவன் ஒரு டிரான்ஸ்பார்ம் போஸ்ட்ல தொங்கிக்கிட்டு இருக்கான். யாரோ அவனை கட்டி வச்சிருக்காங்க. என்ன இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு இவங்க கார்ல பயந்துகிட்டே தான் போறாங்க. இப்ப ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க. பொண்ண அப்பா இங்கேயே இருமா வந்துடுறேன்னு உள்ள போறாரு. மத்தவங்களும் போறாங்க. பாபி, நான் அந்த பொண்ணுக்கு துணையா இங்கேயே இருக்கேன்னு சொல்ல பிரைன், நான் லவ் பண்றேன், உனக்கு ஒண்ணுனா தாங்க முடியாது, நீயும் வான்னு சொல்ல, இல்ல பாவம் சின்ன குழந்தை, நான் இங்க இருக்கேன், நீங்க போங்கன்னு சொல்றா. சரி ஜாக்கிரதன்னு சொல்லிட்டு பிரைனும் போயிடுறான். உள்ள போய் பார்த்தா ஹாஸ்பிட்டல் நல்லா பெருசா இருக்கு, ஆனா ஆளுங்க யாரையும் காணோம். ஆனாலும் உள்ள போறாங்க. எல்லா பேஷண்டையும் குவாரண்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. அங்க சில குட்டி பசங்களும் ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. இந்த பொண்ணோட அப்பா போய் கேக்குறாரு. அவரு ஒரு டாக்டர் பேரு சொல்ல, அவரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே இறந்துட்டாரு, அவருக்கு இந்த நோய் வந்ததால காப்பாத்த முடியலன்னு சொல்றாங்க. டாக்டர் கவருக்குள்ள இருந்துகிட்டே பதில் சொல்றாரு, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க என்னோட பொண்ணுக்கு நோய் இருக்குன்னு சொல்ல, சரி கூப்பிட்டு வாங்கன்னு டாக்டர் சொல்லிக்கிட்டே ஒரு பவுடர் கரைச்சு அந்த சின்ன பசங்களுக்கு கொடுக்கறான். என்ன குடுக்கறீங்க, வேக்சினானு கேட்க, நீங்க இத பாக்க வேணாம்னு டிரான்ஸ்பரண்டா இருந்த கவரை டாக்டர் க்ளோஸ் பண்றாரு. எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க குழந்தைகளை கொல்ல போறான்னு. கிறிஸ்டோபர் பிரைன் கையில இருந்த கண்ணை பிடிங்கி, உன்னை நான் இதை செய்ய விட மாட்டேன்னு சொல்றான். டாக்டர் பொறுமையா, இந்த நோய் ரொம்ப கஷ்டப்படுத்தும், அதனாலதான் இப்பவே கொல்றேன், வேக்சின் என்னாச்சுன்னு கேட்க, அது வேலை செய்யல, எங்களுக்கு வேற வழி தெரியலேன்னு டாக்டர் முழுசா க்ளோஸ் பண்றான். டாக்டரும் செத்துருவாரு போல. கிறிஸ்டோபர் கண்ணை கீழே போட்டுட்டு வெளியே போறாரு. மறுபடியும் பிரைன் கண்ணை எடுத்து வச்சுக்கிறான். கார்ல பாபி அந்த சின்ன பொண்ணுக்கு விளையாட்டு காட்ட அதனால சிரிச்ச அந்த பொண்ணு மூச்சு விட முடியாம மயங்கி கீழே விழுகிறான். இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால இவ மாஸ்க் போட்டுக்கிட்டு கவரை ஓபன் பண்ணி அந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்ண போக அந்த சின்ன பொண்ணு பிளட் வாமிட் பண்றா.
அது பாபி மேலையும் பட பாபிக்கு நோய் பரவிடுச்சு. கிறிஸ்டோபர் ஃபர்ஸ்ட் வந்துடுறாரு, ஆனா அதுக்குள்ள பாபி ஒண்ணுமே தெரியாத மாதிரி போய் உட்காந்துகிட்டு இருக்கா. கிறிஸ்டோபர் பாபிய பார்த்து என்னாச்சுன்னு கேட்க ஒண்ணுமில்லைன்னு சொல்றான். அவர் குழந்தைய தூக்கிட்டு இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு அவர் காரை விட்டு இறங்குறாரு. நடந்து போய்கிட்டே இருக்காரு. டேனியல் அவங்களை கூப்பிடுறான், பரவாயில்ல எங்க கூட வாங்கன்னு. ஆனா அவங்க காதுல வாங்காம போறாங்க. பிரைன் டேனியலை பிடிச்சு நம்மளும் சாவணுமான்னு கேட்டு காருக்குள்ள ஏற சொல்றான். இப்ப ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு காரை சானிடைஸ் பண்ணிட்டு கிளம்புறாங்க. பாபி அந்த கேப்பை பயன்படுத்தி அவளோட ஷர்ட்டை காருக்கு அடியில தள்ளி விடுறான். இப்ப எல்லாரும் கிளம்பிட்டாங்க. வழியில ஒரு ஹோட்டல் இருக்க, சரி நம்ம இங்க தங்கலாம்னு உள்ள போறாங்க. பாபி கொஞ்சம் தனியா நிக்க பிரைன் நீ என்ன ஒரு மாதிரியா இருக்க, என்ன விஷயம்னு கேக்குறான். ஒண்ணும் இல்லைன்னு பாபி சொல்றான். ஹோட்டல்ல யாரும் இல்லாதது போல இருக்கு. பிரைன் உள்ள போய் ஸ்விம்மிங் பூல்ல ஏதோ இருக்குன்னு டேனியல கூப்பிடுறான். பிரைன் ஒரு குச்சை வச்சு அந்த தண்ணியில குத்த ஒரு பொணம் மிதக்குது. அது பாத்துக்கிட்டே பிரைன் தண்ணியில விழ, பட் அங்க இருந்த மரக்கட்டையை பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருப்பான். டேனியல் வந்து காப்பாத்திட்டு என்னாச்சுன்னு கேக்குறான். அப்புறம் ஒரு வழியை அமைதிப்படுத்திக்கிட்டு கோல்ஃப் விளையாடுறவங்க ஓட்டுற வண்டி இருக்கும், அதை வச்சு பிரைன் ஓட்டி விளையாட திடீர்னு வண்டி கவுந்துரும். பிரைனுக்கும் ஒன்னும் ஆகாது. டேனியல் மறுபடியும் என்னாச்சுன்னு கேட்க ஸ்லிப் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு பாபி கூட ரொமான்ஸ் பண்ண போறான். பாபி அவாய்ட் பண்ண பாப்பா, ஆனா பிரைன் வம்படியா கிஸ் பண்ண அவனுக்கும் நோய் பரவுது, பட் அது பிரைனுக்கு தெரியல. இப்ப கோல்ஃப் விளையாட அந்த பால் ஒரு ரூம் குள்ள விழுகுது. அங்க நிறைய மெடிசின் கன் வாக்கி டாக்கி இருக்கு. அதுல நாங்க வரப்போறோம்னு சொல்லிக்கிட்டே சவுண்ட் கேக்குது. அங்க சீன் கட் ஆகுது. கேட்டி லேண்ட்லைன் போன் இருக்கவும் அவ கால் பண்றா. பாபி வந்து யாருக்கு போன் பண்றேன்னு கேட்க கேட்டி என்னோட பேரண்ட்ஸ்க்குன்னு சொல்லுவா. எல்லாரும் செத்துருப்பாங்க, நம்மளும் சாக போறோம்னு சொல்ல கேட்டி கோச்சிட்டு போறா. அடுத்த சீன்ல டேனியல் கூட கேட்டி இருக்கா, பாபி சொன்னதை சொல்றா. இப்படி இவங்க பேசிக்கிட்டே போக யாரோ இவங்கள ஃபாலோ பண்ற மாதிரி தெரிய பார்த்தா ஒருத்தே முகமுடி போட்டு கன் எடுத்துக்கிட்டு வந்திருப்பான். அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க பாக்க ஆனா அவன் அவங்களை பிடிச்சிடறா. அங்க சீன் கட் ஆகுது. இப்ப பிரைனை கட்டுறாங்க. இவன் கோல்ஃப் ஆடிட்டு பொறுமையா வர்றான். அங்க ஒரு லாரி இருக்கு, அதுக்கு பக்கத்துல ஒருத்தன் ஃபுல் கவர் பண்ணி நின்னுகிட்டு இருக்கான். பிரைன் போய் அவனை அட்டாக் பண்ணி யாருடான்னு கேட்க டேனியலையும் கேட்டியையும் பிடிச்சுக்கிட்டு அவனோட ஆளுங்க அங்க வந்துடுறாங்க. இப்ப பிரைன் சரண்டர் ஆயிடுறான். இங்க ஒருத்தன் இருந்தானே அவன் எங்கன்னு லாரி குரூப் கேட்க உங்களை மாதிரி டிரெஸ் போட்டிருக்கவே செத்து போய் கிடக்கான்னு பிரைன் சொல்ல நீங்க தான் அவனை கொன்னீங்களான்னு கேட்டு துப்பாக்கிய பிரைன் பக்கம் திருப்புறாங்க. பிரைன் நீங்க போய் பாருங்க, அவன் நோயில செத்து போயிருக்கான், எங்களுக்கும் எதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றான். சரி உங்களுக்கும் நோய் இருக்கும், எப்படியும் சாவ போறீங்கன்னு சுக போக அந்த கூட்டத்துல ஒருத்தன் வேணா நோய் இருந்தா ரேஷஸ் இருக்கும், அதை வச்சு இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்களா இல்லையான்னு பாக்கலாம்னு சொல்ல எல்லாரையும் டிரெஸ்ஸை கலட்ட சொல்றாங்க. பாபிக்கு அங்கங்க ரேஷஸ் இருக்கா, அவளை பார்த்ததும் எல்லாரும் பயந்துடுறாங்க. நீங்க போய் தொலைங்கன்னு அந்த குரூப் அவங்களை அடிச்சு தரத தப்பிச்சோம் பொழைச்சோம்னு பிரைன் குரூப் வெளியே வந்துருது. இப்ப இவங்க நாலு பேரும் கார்ல போறாங்க. பாபிக்கு நோய் வந்ததை நினைச்சு கவலையோடையும் பயத்தோடையும் போறாங்க. பிரைன் காரை ஓடிக்கிட்டு போறான். ஃபியூயல் காலியாக போகுதுன்னு நோட் பண்றாங்க. கேஸ் ஸ்டேஷன்ல நிப்பாட்டி பார்த்தா அந்த மிஷின் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அங்க எல்லாமே செல்ஃபா பெட்ரோல் போட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும். சரி சாவிய தேடுறேன்னு பிரைன் போயிடுறான். டேனியல் தனியா இருக்கிறப்ப கேட்டி உங்க அண்ணன் கிட்ட பேசி அவளை இங்க விட்டுட்டு போக வழிய பாரு, உனக்கே தெரியும் அவளை கூப்பிட்டு போக முடியாதுன்னு சொல்ல டேனியல் பேசாம போறான். பிரைன் நீ கார்ல ஏறு கிளம்பலாம்னு சொல்றான். டேனியல் பேசினானா என்னன்னு தெரியல, கார்ல ஏறிடுறாங்க. கொஞ்ச தூரம் கார் போகுது. பிரைன் காரை நிப்பாட்டி பாபிய கீழே இறங்க சொல்றான். ஐ எம் சாரி என்னால உன்னை கூப்பிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அவளை நடு ரோட்ல இறக்கி விட்டுட்டு அவளுக்கு தேவையான சாப்பாடு தண்ணிய கொடுக்கறான். நான் அப்பவே என் கூட வானு கூப்பிட்டேன், ஆனா நீ அந்த பொண்ணு கூட இருந்து நோயை வாங்கிட்டேன்னு சொல்றான். பாபி விட்டுட்டு போகாதுன்னு கத்திக்கிட்டே வர பிரைன் காரை எடுத்துக்கிட்டு வந்துருவான். பிரைன் நமக்கு பெட்ரோல் தேவைன்னு பேசிக்கிட்டே ஆப்போசிட்ல ஒரு கார் வரும், அதை கவனிப்பான். இப்ப அந்த கார்ல ஹெல்ப் கேட்கலாம்னு காரை ரோட மறைச்சு நிப்பாட்டுறான். அதாவது கிறிஸ்டோபர் நிப்பாட்டி இருந்த மாதிரி. இப்ப பிரைன் காரை விட்டு இறங்க பாக்க டேனியல் நான் போறேன்னு சொல்லுவான். டேனியல் போய் பாக்கும்போது ஆப்போசிட் கார்ல இருந்தவங்க இவங்களுக்கு நோய் இருக்கும்னு கார் கண்ணாடியை ஏத்துறாங்க. டேனியல் பெட்ரோல் கேட்க எங்களால ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு அவங்க சொல்றாங்க. இந்த வார்த்தையை தான் பிரைன் படத்தோட ஸ்டார்டிங்ல கிறிஸ்டோபர் கிட்ட சொல்லிருப்பான், கர்மா யார விட்டது. டேனியல் அவங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கும் போது பிரைன் கன் எடுத்துக்கிட்டு வந்து கார்ல இருந்தவங்களை காலி பண்றான். டேனியல் பிரைனை தடுக்க பாப்பான். பிரைன் டேனியல மூஞ்சிலேயே குத்திட்டு அந்த காரை நோக்கி போக அதுல இருந்தவ பிரைன் கால்லயே சுற்றுவா. ஆனாலும் பிரைன் அவளையும் காலி பண்ணிட்டு டேனியல பெட்ரோல் எடுக்க சொல்ல நீ ஏன் இப்படி பண்றேன்னு டேனியல் பிரைனோட சண்டை போட இப்போதைக்கு நமக்கு உயிர் முக்கியம், அதுக்கு பெட்ரோல் வேணும், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாபியை இறக்கி விட்டே ஒன்னும் பேசல நீ, அதே போல இப்பவும் இருன்னு சொல்றான். டேனியலுக்கும் வேற வழி இல்ல, பிரைனுக்கு கால்ல அடிபட்டிருக்கதால அவனே வண்டியில பெட்ரோல் ஊத்துறான், அவனே ஓட்டுறான். பிரைனோட நிலைமை மோசமாக வழியில ஒரு வீட்டை பாப்பாங்க. அங்க போய் ஹெல்ப் கேட்கலாம்னு வீட்டுக்குள்ள போறாங்க. டேனியல் தான் உள்ள போறான். ஒரு லேடி கையில கன்னோட அங்க இருக்கா. டேனியல் பயந்து கீழே விழுகுறான். ஆனா அவ ஏற்கனவே நோய் முத்து போய் செத்து போயிருக்கா. சரின்னு சொல்லிட்டு அந்த கண்ணை எடுத்துக்கிட்டு இன்னும் உள்ள போறான். யாராச்சும் இருக்கீங்களான்னு கேட்டுக்கிட்டே இன்னொரு ரூம்ல சவுண்ட் கேட்க என்னன்னு பார்த்தா அந்த வீட்டு டாக் அங்க செத்து போன பொணத்தை தின்னுக்கிட்டு இருக்கும். செத்து எவ்வளவு நாள் ஆச்சுன்னு தெரியல, டாகுக்கு நல்ல பசி போல. டாக கொணரலாம்னு பாப்பான், ஆனா மனசு கேட்காது. பிரைன் இருந்திருந்தா போட்டு தள்ளிருப்பான். டேனியல் அந்த நாயை விட்டுட்டு வீட்டுல ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்கான்னு பாக்குறான். அப்ப ஒரு டப்பா கீழே விழ டாக் டென்ஷன் ஆகி டேனியல் மேல பாய. டேனியல் நாயை சுட்டுட்டான், ரத்தம் இவ மேல தெளிச்சிருக்கு. வெளியே வர்றான். கேட்டி என்னடா இதுன்னு கேட்க டாக் பிளட் வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு பிரைன் கிட்ட இங்க இருக்கிற மெடிசனை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது, ஆனா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, புல்லட் எடுக்க போறேன்னு பிரைனோட டிரெஸ்ஸை கழட்டி பாக்குறான். அவனோட உடம்புல ரேஷஸ் இருக்கு, இவனால வருத்தப்படவும் முடியல,
முடியல, கோவப்படவும் முடியல, அவனால கேள்வி கூட கேட்க முடியல. ஏன்னா பிரைன் கையில கன் இருக்கு. இவன் இப்ப டெட்டாயில் மாதிரி ஒன்ன வச்சு புல்லட் பட்ட இடத்த கிளீன் பண்ணிட்டு கேட்டி கிட்ட போறான். அவ உடம்புல ஏதாச்சும் நோய் இருக்கான்னு பாக்குறான், எதுவும் இல்ல. இப்ப பிரைனை குவாரண்டைன் பண்ண கவரை போட்டாங்க. மறுபடியும் நைட் ஆயிருச்சு, இப்ப நெருப்ப மூட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. பிரைன் பாபிய நினைச்சு கஷ்டப்படுறான். கேட்டி பிரைனை விட்டுட்டு போலாம்னு சொல்றப்ப டேனியலும் ஓகே சொல்றான். கன் அப்புறம் அங்க இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா வண்டி ஸ்டார்ட் ஆகல. ஏன்னா அது அந்த வண்டியோட சாவி இல்ல, பிரைன் சாவியை மாத்தி வச்சிருப்பான். எங்க போறேன்னு பிரைன் கேக்க, எங்களுக்கு வேற வழி இல்லன்னு டேனியல் சொல்ல, சரி அப்ப என்ன சாவடிச்சுட்டு போன பிரைன் சொல்ல, டேனியல் அழுதுகிட்டே அவனை சுட்டு சாவடிக்கிறான், பணத்தையும் புதைக்கிறாங்க. இப்ப கேட்டியோட அவங்க சொன்ன பீச்சுக்கு வந்துட்டாங்க. பிரைன் தான் இந்த இடத்த ரொம்ப லவ் பண்ணுவான்னு சொல்றதோட இந்த படம் முடியுது. நம்மள மாதிரியே இவங்களும் வீட்லயே இருந்திருந்தா உயிரோட இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.